விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போகிற ரியாலிட்டி ஷோனா அதை நம்ம பிக்பாஸ் நிகழ்ச்சி தாராளமாக சொல்லலாம். அந்த வகையில் பிக்பாஸில் இன்றைக்கி டேக்கான ப்ரோமோ வெளியிட்ருக்காங்க. இந்த ப்ரோமோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுஸ் மிஸ் வந்து அவங்க கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. இதில் இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரையில் நம்ம நமிதா வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம் சொல்லிகிட்ருக்காங்க. குறிப்பாக திருநங்கைகள் பொறுத்த வரையில் அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் போட்டிருப்பாங்க, அந்த விஷயங்களும் சொல்கிறாங்க. குறிப்பாக நமிதா வீட்டில் வந்து அவங்க குடும்பம் வந்து அவங்களை ஏற்றுக்கவே இல்லை அப்படி மாதிரி விஷயத்த சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதாகவும் சொல்லி ரொம்ப பெருமைப்படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களும் பேசியிருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாவது ப்ரோமோவில் நம்ம பாவனி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை பற்றி நம்ம நமிதாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பிரியங்கா வராங்க. பிரியங்கா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை அப்படி அந்த விஷயத்தை மறைச்சிட்டாங்க. அந்த சமயம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு வந்து இப்போ சாப்பிட்ணுமா, ஆந்திரா சாப்பிட்டு சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போலவே அவங்க போடுற ஒரு காமெடி போட்டுட்டு அப்படி போகிறாங்க. இந்த மாதிரி இரண்டாவது ப்ரோமோ காமிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் பாஸில் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹவுஸ் மிஸ் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த டாஸ்க்கு தான் முதல்ல பிக் பாஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து போக போக நிறைய டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுப்பாரு. அந்த வகையில் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹவுஸ் மிஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க லைஃப்பில் நடந்த விஷயம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் போகும். அதனால் பலர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்லே கொடுத்துருவாங்க. இதனாலேயே அவங்களுக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா போன டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணவே இல்லை. ஆனால் பிக் பாஸில் இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் பாஸ் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ராஜு கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன பொண்ணுக்கு வந்து டிஸ்லே கொடுத்தாரு. அதுக்கான காரணம் சொல்லியிருந்தார், ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா யாரும் உங்களை தடுக்க இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தடுப்பு இருந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நேற்று எபிசோடை பொறுத்த வரையில் நம்ம இமானஜ் வந்து பேசும்போது நம்ம சிபி வந்து ரொம்ப சண்டை போட்டார். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் சேர்த்துருக்க கூடாது அப்படி மாதிரி இவங்களுக்குள்ளே சில சண்டைகள் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த டாஸ்க்கு வந்து பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. பலரும் சொன்னாங்க இந்த கடந்து வந்த பாதையில் வந்து யாரும் அதிகமாக வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டாஸ்க் பொறுத்த வரையில் ஹவுஸ் மிஸ்க்குள்ள தொடர்ந்து நிறைய சண்டைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் பிக் பாஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பலருக்கு பிடிக்காத ரெண்டு கேரக்டர்னா அது நம்ம பிரியங்கா மற்றும் அபிஷேக் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பண்ணுற சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அபிஷேக் பொறுத்தவரையில் நிறைய இடங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வாயை கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இது வந்து இன்னும் பலருக்கு பிடிக்காமல் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் அவர் வந்து அவரை தான் தெரியணும் மாதிரி நினச்சிட்டு பல இடங்களில் வந்து வாயை விட்டு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் நம்ம பிரியங்கா வந்து பண்ணுறாங்க. பிரியங்கா வந்து விஜய் டிவிலேருந்து வந்ததுனால நிறைய இடங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போக போக பலருக்கு பிடிக்காமல் போகும். அதே சமயம் நம்ம இமான் நினச்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் காமெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் அந்த விஷயங்களில் யாருக்கு பிடிக்குங்கிறத நான் பொறுத்து பார்க்கணும். அதே சமயம் நம்ம தாமரை செல்வி இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து ரொம்பவே இன்னசெண்டாக இருக்காங்க. பல இடங்களில் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலை. இன்னும் அந்த வீட்டை பற்றி அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. போக போக வந்து எப்படி அவங்க வந்து இருக்க போகிறாங்கிறத நான் பொறுத்து பார்க்கணும். அந்த வகையில் இந்த வாரம் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் பாஸ்லேருந்து எலிமினேஷன் இருக்காது. இனி போகிற பாரங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ 12 ஹவுஸ் முடிச்சிருக்காங்க. அந்த வகையில் யாரோ ஒருத்தவங்க வெளியே போய் ஆகணும். இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேர்ல்ட் கார்டு எண்ட்ரிலேருந்து ரெண்டு பேர் வருவாங்க. ஸோ யாரெல்லாம் வரப்போகிறாங்கிறது நம்ம பொறுத்து பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.